हेलो फ्रेंड्स वेलकम टू मम्मूस व्लॉग इनकी और मीन कोलंबु रेसिपी दा पाक पोरों इदे एंग अम्मा वेक्किर स्टाइल ला वच्चिरुक्केन एंग अम्मा रोम्ब नल्ला समैप्पांग मीन कोलंबु रोम्बवे अम्मिया इरुक्कुम एंग अम्मा वच्चा अंद कैपक्कुवत्तुल दा वच्चिरुक्केन इदुक्कु मुन्नाडि नम्म चैनल सब्सक्राइब पण्णादवंग पण्णिडुंग इप्पो नम्म वीडियोक्कुल्ल पोलाम वांग इप्पो ओरु मिक्सर जारले ओरु अरै मूडि तेंगाय एडुत्तुकोंग ना नल्ल पेरिय स्पून्क्कु 4 स्पून तेंगाय एडुत्तिरुक्केन तुरुण तेंगाय அது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும் இதுக்கு நீங்க கண்டிப்பா சின்ன வெங்காயம் சேர்த்து அரைங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழம்பு இப்போ 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திருக்கேன் அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி மீன் ஏற்கனவே கழுவி வச்சதுக்கு அப்புறம் அதலயே சேர்த்திருக்கிறதுனால கம்மியா சேர்த்திருக்கேன் இப்போ காஞ்ச மிளகாய் ஊற வச்சு வச்சிருக்கேன் நம்ம ஊற வச்சு அரைச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கலர் இப்போ எங்க அம்மாலாம் ஊர்ல அம்மில அரைப்பாங்க அது ரொம்பவே டேஸ்டும் நல்லா இருக்கும் அந்த கலரே பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மீன் குழம்பு இப்போ நம்ம இத ஊற வச்சு அரைச்சாதான் மிக்சர்ல அந்த கலர் வரும் இல்லனா ஒரு மாதிரி வெள்ளையா தெரியும் இப்போ பாருங்க இந்த ஆரஞ்சு கலர் வந்திருக்கு இது வந்து நம்ம காஞ்ச மிளகாய் ஊற வச்சு தேங்காய் கூட அரைக்கும்போது இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வெச்சுக்கோங்க அப்புறமா மீன் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் குழம்புக்கு தனியா அப்புறமா ஃப்ரை பண்றதுக்கு தனியா வச்சிருக்கேன் இப்போ ஃப்ரை பண்ற மீன் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதுல நான் காஞ்ச மிளகாய் ஊற வச்சிருந்தேன்ல அதை தனியா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கேன் அதையும் போட்டுக்கறேன் நீங்க மிளகாய் பொடி போடுறதை விட இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் பேஸ்ட் பண்ணி போட்டீங்கனா மீன் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது கூடவே பூண்டு க்ரஷ் பண்ணி அதையும் சேர்த்திருக்கேன் அப்புறமா உப்பு சேர்த்து எல்லாம் mix பண்ணி வச்சிட்டேன் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மஞ்சட்டி எடுத்துர்க்கேன் நான் குழம்பு மீன் குழம்பு எப்பவுமே மஞ்சட்டில தான் வைப்பேன் அப்புறமா அத வந்து இப்போ தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன் ஏனா இங்க அடிக்கடி மீன் குழம்பு நான் வைக்கிறது இல்ல எப்பயாச்சும் வைக்கிறதுனால அந்த சட்டியை வந்து தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தூர ஊத்திட்டு அப்புறமா நீங்க சட்டி சூடு பண்ணி எண்ணெய் ஊத்திக்கோங்க இப்போ மசாலா புளி கரைசல் உப்பு எல்லாம் சேர்த்து ஒண்ணா mix பண்ணி வச்சிருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துக்கோங்க அத கரைச்சி அந்த தண்ணி சேர்த்திருக்கேன் புளி தண்ணி அப்புறமா மசாலா உப்பு எல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு நான் இதுக்கு கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விடுங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெய் அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திருக்கேன் இந்த மீன் குழம்புக்கு காய்கறி எதுவுமே கிடையாது இந்த கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மீன் அப்படியே சேர்த்திர வேண்டியதாம் அப்படி சேர்த்துட்டீங்கன்னா இந்த எண்ணெயில போடுறதுனால மீனோட வாசனை வராது ரொம்பவே நல்லா இருக்கும் குழம்பு அதுக்காக தான் இப்படி பண்றேன் இப்போ மசாலா கரைச்சு வச்சிருக்கோம்ல அத சேர்த்துக்கலாம் எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறக்கிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இந்த கலர் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் எங்க அம்மா அம்மில அரைச்சு வைக்கிற குழம்பு இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம கரண்டி நிறைய போட்டு கிண்ட கூடாது மீன் உடைஞ்சு போய்டும் இப்போ குழம்பு கொதிச்சிட்டு இருக்க நேரத்துல ஃப்ரை பண்றதுக்கு இன்னொரு குட்டி மீனும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதோட பேர் தெரியல எனக்கு இது பசங்களுக்கு பிடிக்கும்ங்கிறதுனால வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுலயுமே சேம் காஞ்ச மிளகாய் அரைச்சு வச்ச பேஸ்ட் உப்பு தான் இதுக்கு பூண்டு சேர்க்கல இந்த பாருங்க இந்த அளவுக்கு அது க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம மீன் வாங்குனா ஒன்னு ரொம்ப கவனமா நல்லா க்ளீன் பண்ணிடுங்க இதுல பாக்க குட்டியா இருக்கு ஆனா செதில் நிறைய இருக்கும் அதனால நல்லா க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்றது நல்லது இப்போ மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறமா அரைச்சு வச்ச காஞ்ச மிளகாய் பேஸ்ட் எல்லாம் சேர்த்து mix பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு தோசைக்கல்ல நான் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எப்பவுமே டீப் ஃப்ரை தான் பண்ணுவேன் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணலாம்ங்கிறதுக்காக தோசைக்கல்ல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானது இந்த மீன் எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இந்த டைம்ல மீன் எல்லாம் சேர்த்துறலாம் ஒன்னொன்னா மெதுவா சேருங்க கையில படாம நான் ஒரே பேட்சாவே போட்டுட்டேன் ஏனா கம்மியா தான் ஃப்ரை பண்ண வேண்டியது இருந்துச்சு அதனால நீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது ஓரளவுக்கு நிறையவே போட முடியும் டீப் ஃப்ரை பண்றதை விட
இப்போ திருப்பி போட்டுக்கலாம் மீனெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க சாலமீன் நல்லா ஃப்ரை பண்ணாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க உடனே எடுத்துட்டீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ மீன் குழம்பு சாதம் அப்புறம் மீன் ஃப்ரை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்படி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க